வணக்கம். 1963 போர்ல இந்திய ராணுவ அதிகாரி சீன ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். இதைத்தான் போன நிகழ்ச்சியில பார்த்தோம். அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்லி இருந்தார்? தான் கைது செய்யப்பட்டு சீன எல்லைக்கு கொண்டு போகப்பட்ட பின் பல விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து சேகரித்தார் அவர். சீனா 1962 வருட அக்டோபர் போருக்கு பல காலத்திற்கு முன்பே இந்த தாக்குதலுக்கு தன்னை தயார் செய்து கொண்டிருந்தது என்பதை அந்த புத்தகத்தில் எழுதினார். போருக்கு முன்பே 3000 வீரர்களை அழைத்து வைக்கக்கூடிய போர் கைதி முகாம்களை அவர்கள் தயாராகவே வச்சிருந்தாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு மொழி பேசும் மாநிலத்திலிருந்து சீன மொழி தெரிந்த மொழிபெயர்ப்பாளர்களை ஏற்கனவே லாசாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. 1962 வருஷம் அக்டோபரில் போர் என்றால் இந்த வேலையை வந்து அவங்க அந்த வருஷம் மார்ச் மே மாதத்திலேயே தொடங்கிவிட்டாங்க. நமது எல்லைப்புற மலைப்பகுதியில் 10,000 மேற்பட்ட சீன துருப்புக்களை அங்கே இறக்கி வச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 7 டன் எடையுள்ள வாகனங்களை தாங்கக்கூடிய சாலைகளையும் ரகசியமாக ஏற்கனவே அங்கே போட்டு விட்டார்கள். இந்த சீன தாக்குதல் என்பது திடீர் என்று நடந்தது அல்ல. சீனா வெகு காலத்திற்கு முன்பே திட்டமிட்டு விட்டது என்பதை டால்வி புரிஞ்சுக்கிட்டு எழுதினார். திபெத்தை சீனாவுடன் இணைப்பதற்கு இந்தியா தடையாக இருக்கிறது என்று சீனா உறுதியாக நம்பிச்சு. தலை லாமாவிற்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்ததும் சீனாவின் கோபத்தை அதிகம் தூண்டிச்சு. நேரம் வரும்போது நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் என்று சீனாவுடைய இராணுவ தலைமை அதிகாரி முன்பே சொல்லியிருந்தார். இந்த போரின் பின்னடைவு நேருவை அப்படியே மனம் குலைய வைத்தது. நிலை குலைந்து போனார். தனக்கு சீனா நம்பிக்கை துரோகம் செய்து விட்டதாக அவர் நினைச்சார். அப்போதும் சரி, அதற்கு பின்பும் சரி, சீனா இந்தியாவுடன் நட்பாக இருக்க பிரியப்பட்டதே இல்லை. இப்போது நம்ம சுற்றியுள்ள பகுதிகளில் அவர்கள் சாலை அமைக்கவும் பாலங்கள் கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவும் சீனாவும் நமது அண்டை நாடான இலங்கைக்குள் ஊடுருவி விடக்கூடாது என்கிற காரணத்தால் தான் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிச்சார். அதனால் அதற்கு பிறகு நடந்த குழப்பத்தில் எல்லாமே தலைகீழ மாறிப்போச்சு. இப்போ இலங்கையின் ஹம்பந்தோட்டா துறைமுகம், அது இப்போ சீனா வசம். சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலை சீனா உருவாக்கி கொண்டு நம் எல்லைகளை அப்படியே சுற்றி வளைக்க எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்போதும் ஒரு ஆதிக்க போர் உண்டு, யார் பெரியவன்னு. சீனா நமக்கு எதிராக முடிவெடுத்தா அமெரிக்கா உடனே இந்தியாவுக்கு ஆதரவாக களமிறங்கும் என்பது சீனாவுக்கு தெரியும். அதனால்தான் மெல்ல மெல்ல ராஜதந்திரமாக காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்திய பிரதமர் மோடி சீனா அமெரிக்க இரு நாடுகளையும் அரவணைத்து போய் கொண்டிருக்கிறார். எதிரிக்கு கோபமூட்டாமல் பக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்கிற அற்புதமான ராஜதந்திரத்தை அவர் கையாண்டு வருகிறார். இப்படிப்பட்ட தருணத்தில் தான் மாமல்லபுரத்தில் இந்திய பிரதமரும் சீன அதிபரும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, ஏன் இந்த சந்திப்பு? இந்தியாவில் வேறெங்கும் நடக்காமல் தமிழகத்தில் இருக்கும் மாமல்லபுரத்தில் ஏன் நடக்குது? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கடந்த 57 வருடங்களாக போரும் பனிப்போரும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் கடந்த 2 வருடங்களில் சீன அதிபர் சீபிங்கும் இந்திய பிரதமர் மோடியும் 10 முறை சந்தித்தாங்க. இது எதை குறிக்கிறது? பிரதமர் மோடி சென்ற மாதம் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அங்கே ஹூஸ்டன் நகரத்தில் அவருக்கு 50,000 இந்தியர்கள் கூடி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த விழாவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் வந்திருந்தார். ஒரு இந்திய நாட்டு பிரதமருக்கு அந்த அமெரிக்காவில் வாழும் இந்திய மக்கள் கொடுக்கும் வரவேற்பில் அமெரிக்க அதிபர் கலந்து கொண்டது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கு முன்னாடி இப்படி சந்திச்சிருக்காங்களா? ஆமாம், 1966 வருஷம் இந்திரா காந்தி இந்திய பிரதமராக அமெரிக்கா போயிருந்தார். அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த உட்ரு வில்சன் இந்திராவை அவர் தங்கியிருந்த இடத்திற்கே வந்து சந்திச்சிட்டார். ஆனால் அதுக்கு காரணமே வேற.
அன்றைய இளமையான அழகான இந்திராவின் மீது சற்று மயங்கித்தான் அவரை வந்து அமெரிக்க அதிபர் வந்து சந்தித்தார். இது அப்போ எல்லா பத்திரிகையும் எழுதினாங்க. ஆனால் இந்த முறை அமெரிக்க அதிபர் மோடியின் விழாவிற்கு வந்தது என்பது ஒரு அரசியல் தான். ஏன், அடுத்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் வருது, அதற்கு அங்கே இருக்கும் இந்தியர்களின் ஆதரவு அமெரிக்க அதிபருக்கு தேவை. மோடி முதல்ல 2014 இந்திய பிரதமர் ஆனார். அவர் பிரதமராக இருந்த முதல் 5 45 போனார். இது உலக அரங்கில் இந்தியாவின் பிம்பத்தை மிக உயர தூக்கி பிடிச்சது. இந்த வெளிநாட்டு பயணங்களின் மூலம் அவர் பாகிஸ்தானை உலக அரங்கிலிருந்து தனிமைப்படுத்தி அந்த நாட்டை ஒரு தீவிரவாத நாடாக நிலைநிறுத்த முயன்றார். இந்த முறை நடக்கும் மாமல்லபுரம் சந்திப்பிலும் கூட இந்தியாவிற்கு ஆதரவாக சீனாவை மாற்றவும் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்தும் மோடி பேசுவார். காரணம், சீனா எப்போதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நாடுதான். இப்போது கூட 1000 கோடி செலவில் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சாலை அமைக்கும் பணிகள், பாகிஸ்தானில் பல கட்டுமான வேலைகளையும் சீனா செஞ்சிட்டு இருக்கு. இந்த சந்திப்பின் மூலம் என்ன முடிவு வரப்போகுது என்பதை உலக நாடுகளே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கு. அது சரி, அதுக்கு ஏன் மாமல்லபுரத்தை தேர்ந்தெடுக்கணும், இந்தியாவில் வேற எங்கேயும் இடம் இல்லையா என்கிற கேள்வி எழலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் காலூன்றி விட வேண்டும் என்பதுதான் பாஜகவின் எதிர்கால திட்டம். குறைந்தது தமிழகத்திலும் கேரளத்திலும் ஒரு 20 பிடிச்சிடணும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கு. 2014 தேர்தலுக்கு பின் மோடியும் அமித்ஷாவும் மேற்கு வங்கத்திலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் தங்கள் கவனத்தை செலுத்தினாங்க. அதன் விளைவு என்னாச்சு, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதிகளில் 30 பாஜகவிற்கு பெற்று தந்தது. அதன் மூலம் நாடாளுமன்றத்தில் பாஜகவிற்கு 303 கிடைத்தது. இனி மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார். மேலும் இந்திய பிரதமர் சீன அதிபர் மாமல்லம் சந்திப்பு நடக்கும்போது உலக ஊடகங்களில் கவனம் முழுவதும் தமிழகம் மீது தான் இருக்கும். இந்த 3 வேற எந்த செய்தியும் அதிக முக்கியத்துவம் பெறாது. சீன அதிபரின் இந்த சந்திப்பின் போது பல சீனர்கள் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வருவார்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகு மாமல்லபுரம், அதற்கு பக்கத்தில் உள்ள மாவட்டங்களில் கட்டுமான பணிகள் மற்றும் பல மேம்பாட்டு பணிகள் தீவிரப்படுத்தப்படும். நிச்சயமாக இந்தியாவில் இருக்கும் வர்த்தக வாய்ப்புகளை சீனா தவற விடாது. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மோடி உலக அரங்கில் தன்னையும் இந்தியாவையும் பெரிய அளவில் உயர்த்தி விட்டிருக்கிறார். வல்லரசு ஆவதற்கு முன்பே இந்தியா என்பது அடுத்த உலக பெரிய அண்ணன் என்கிற எண்ணத்தை உருவாக்க மோடி தீவிரமாக இருக்கார். முன்பு போல உலகில் எந்த நாடுகளும் இந்தியாவை அத்தனை எளிதாக கருதிவிட முடியாது. முன்பு இருந்த அணுகுமுறையோ இந்தியாவை இனி அப்படி பார்க்காது சீனா, பார்க்கும் துணிச்சலும் இருக்காது. காரணம், தன் இன்னொரு பக்கம் அமெரிக்காவை மோடி அரவணைத்து கொண்டிருப்பது. அடுத்து என்ன என்பதையும் இந்தியா என்கிற நாட்டின் வரலாற்றையும் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். போன நிகழ்ச்சியில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஆயுள் தண்டனை விதித்தாங்க பாகவதருக்கும் கிருஷ்ணனுக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்றது சொன்னோம். அடுத்து என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் ஆயுள் தண்டனையை எதிர்த்து எம்கே தியாகராஜ பாகவதர், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் லண்டனில் உள்ள பிரிவி கவுன்சிலுக்கு அப்பீல் செஞ்சாங்க. செஷன்ஸ் கோர்ட் விதித்த ஆயுள் தண்டனை ஹைகோர்ட்டில் ரத்தாகிவிடும் என்று தான் பாகவதரும் கிருஷ்ணனும் நம்பிக்கையோடு இருந்தாங்க. வக்கீல்களும் நல்ல முறையில் தான் வாதாடினாங்க. அப்படி இருந்தும் ஹைகோர்ட்டில் தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில் ரெண்டு பேரும் மனம் நொந்துட்டாங்க. 2வது லோகப்போரில் ஈடுபட்ட இந்திய வீரர்களின் நலனுக்காக கவர்னர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாகவதர் பல கச்சேரிகள் பாடி லட்சக்கணக்கில் நிதி திரட்டி கொடுத்திருந்தார். இதற்காக அரசாங்கம் தர முன்வந்த திவான் பகதூர் பட்டத்தையும் பல ஏக்கர் நிலத்தையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் பாகவதர். நாட்டின் நலனுக்காக இவ்வளவு சேவை செய்திருக்கிறீர்கள், எனவே தண்டனையை ரத்து செய்யும்படி கவர்னருக்கு மனு அனுப்புங்கள், அவர் தண்டனையை ரத்து செய்ய வாய்ப்பு உள்ளது என்று பலரும் பாகவதரிடம் சொன்னாங்க.
ஆனால் பாகவதர் மறுத்து விட்டார். நாட்டுக்காக போராடும் போர் வீரர்களுக்காக நான் நிதி திரட்டி கொடுத்தேன், அதற்காக சலுகை கேட்பதா, அதுவும் ஒரு பெரிய வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு கூறுவதா, இதற்கு உடன்பட மாட்டேன். கடவுள் அருளால் நான் நிரபராதி என்பதை கோர்ட்டில் நிரூபித்து விடுதலை அடைவேன் என்று உறுதியுடன் கூறினார். இதே மாதிரி தான் என்எஸ் கிருஷ்ணனும் கருணை மனு போட்டு விடுதலையாவதை விட செத்து போகலாம் என்று சொன்னார். இப்போது இந்தியாவின் தலைமை நீதிமன்றம், இப்போ உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்கு, அதை சுப்ரீம் கோர்ட்டுங்கிறோம். வெள்ளையர் ஆட்சியின் போது சுப்ரீம் கோர்ட்லாம் கிடையாது, லண்டனில் உள்ள பிரிவி கவுன்சிலில் தான், அதுதான் உச்ச நீதிமன்றம். ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து பிரிவி கவுன்சிலில் பாகவதரும் கிருஷ்ணனும் அப்பீல் செஞ்சாங்க. இங்கிலாந்து சாம்ராஜ்யம் உலகின் பல நாடுகளில் விரிந்து பறந்து இருந்த காலம் அது. அந்த நாடுகளில் இருந்தெல்லாம் முக்கியமான வழக்குகள் பிரிவி கவுன்சிலின் இறுதி தீர்ப்புக்காக காத்திருந்தது. எனவே பாகவதர் கிருஷ்ணன் ஆகியோரின் அப்பீல் பிரிவி கவுன்சில் பரிசீலனைக்கு வர நீண்ட காலம் பிடிச்சது. பிரிவி கவுன்சிலில் பாகவதர் கிருஷ்ணன் ஆகியோர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் நாங்கள் குற்றவாளிகள் என்று செஷன்ஸ் கோர்ட்டில் ஜூரிகள் ஒருமனதாக கூறவில்லை, மாறுபட்ட கருத்தை தெரிவித்தனர். அதுவும் பொய்யன் என்று நீதிபதியால் வர்ணிக்கப்பட்ட ஜெயானந்தனை நிரூபிக்கப்படாத வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஜூரிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து நீதிபதி பரிசீலனை செய்யாமல் ஜூரியின் முடிவை அப்படியே ஏற்று ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறிவிட்டார். இது பற்றி சென்னை ஹைகோர்ட் கவனம் செலுத்தவில்லை. சாட்சிகள் கூறுவதை கேட்கும் வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. செஷன்ஸ் கோர்ட்டில் ஜூரிகளுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. எனவே ஜூரிகள் கூறியதை ஏற்று செஷன்ஸ் நீதிபதி அளித்த தீர்ப்பை உறுதி செய்கிறோம் என்று ஹைகோர்ட் நீதிபதிகள் கூறினாங்க. கீழ்கோர்ட் தீர்ப்பை உரிய முறையில் பரிசீலனை செய்வது ஹைகோர்ட்டின் கடமை. ஆனால் அந்த கடமையை ஹைகோர்ட் செய்யவில்லை. நாங்கள் நிரபராதிகள், எனவே எங்களை விடுதலை செய்யும்படி உத்தரவிட வேண்டும். இதுதான் பாகவதர் கிருஷ்ணன் மனுக்களில் சொல்லப்பட்டிருந்தது. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை லண்டன் பிரிவி கவுன்சில் வழங்கியது. பாகவதர் கிருஷ்ணன் வழக்கை சென்னை ஹைகோர்ட் சரியானபடி விசாரிக்கவில்லை, மீண்டும் விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும் என்று உத்தரவு போட்டாங்க. இந்திய சட்டத்துறை வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற இந்த தீர்ப்பு லண்டனில் 1947 மார்ச் 27 கூறப்பட்டது. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை லண்டன் பிரிவி கவுன்சில் வழங்கியது. பாகவதர் கிருஷ்ணன் வழக்கை சென்னை ஹைகோர்ட் சரியானபடி விசாரிக்கவில்லை, மீண்டும் விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும் என்று உத்தரவு போட்டாங்க. இந்திய சட்டத்துறை வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற இந்த தீர்ப்பு லண்டனில் 1947 மார்ச் 27 கூறப்பட்டது. ஆயுள் தண்டனை பாகவதற்கு கிருஷ்ணனுக்கும் சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு கூறிய தேதி 29/10/45. அதற்கு பின் பிரிவி கவுன்சில் தீர்ப்பு கூற ஏறத்தாழ 1.5 பிடிச்சது. இந்த அப்பீலில் பாகவதர் கிருஷ்ணன் தரப்பில் டிஎன் பிரிட் என்ற ஆங்கிலேய வழக்கறிஞரும் பி வி சுப்பாராவ் என்ற தமிழக வழக்கறிஞரும் ஆஜரானாங்க. தங்கர் டான் உத்வாட், சர் ஜான் ஃபியூமாண்ட் என்ற 3 நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கினாங்க. தீர்ப்பை சர் ஜான் ஃபியூமாண்ட் தான் வாசிச்சார். தீர்ப்பின் முக்கிய பகுதிகள் இதான். கீழ்கோர்ட்டில் கூறப்படும் தீர்ப்புகள் மேற்கோர்ட்டில் திருத்தப்படுவது உண்டு. கீழ்கோர்ட்டில் தண்டனை அடைப்பவர் மேல், கோர்ட்டில் விடுதலை அடைவதும், கீழ்கோர்ட்டில் விடுதலை அடைந்தவர் மேல்கோர்ட்டில் தண்டிக்கப்படுவதும் பலமுறை நிகழ்ந்துள்ளன. பம்பாய் கல்கத்தா கோர்ட்டுகளில் சில முக்கிய வழக்குகளில் கூறப்பட்ட தீர்ப்புகளை நீதிபதி மேற்கோள் காட்டினார். ஒரு வக்கீல் ஒரு வழக்கில் அப்பீல் செய்யப்படுமானால் கீழ்கோர்ட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பு சரிதானா, ஜூரிகள் கூறிய முடிவு சரிதானா, அதை தொடர்ந்து நீதிபதி சொன்ன தீர்ப்பு சரிதானா என்பதையெல்லாம் மேல் கோர்ட்டு கவனிக்கணும். ஆனால் இந்த வழக்கில் அப்படியெல்லாம் நடைபெறவே இல்லை. செஷன்ஸ் நீதிபதி கூறிய தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஹைகோர்ட் தீர்ப்பு கூறியுள்ளது. செஷன்ஸ் கோர்ட்டில் என்ன நடந்தது,
ஒன்பது ஜூரிகளில் ஆறு ஜூரிகள் மனுதாரர்கள் குற்றவாளிகள் என்றார்கள். மற்ற மூன்று ஜூரிகள் குற்றவாளிகள் அல்ல என்றார்கள். ஒருமித்த கருத்துக்கு வர முடியவில்லை. மெஜாரிட்டி ஜூரிகளின் கருத்தை ஏற்று நீதிபதி தீர்ப்பு கூறுகிறார். இதை எதிர்த்து பாகவதரும் கிருஷ்ணனும் ஐகோர்ட்டில் அப்பீல் செய்தபோது ஹைகோர்ட் அந்த வழக்கு முழுவதையும் தீர விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் அப்பீல் மனுவை அதன் தகுதிக்கேற்ப ஹைகோர்ட் விசாரிக்கவில்லை. ஜூரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்ளவில்லை. விரோத மனப்பான்மையுடன் தங்கள் முடிவை கூறவில்லை என்பதற்காக மட்டுமே ஜூரியின் கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஜூரி நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவர் முடிவு தவறானதாக இருக்கலாம். அதனால் சாட்சிகள் என்ன கூறினார்கள், அதற்கு அடிப்படை என்ன என்பதை எல்லாம் ஆராய வேண்டும். இல்லை என்றால் அப்பீல் என்பது அர்த்தமற்றதாகிவிடும். பாகவதரும் கிருஷ்ணனும் செய்து கொண்ட அப்பீலை சென்னை ஹைகோர்ட் தவறான கோணத்திலேயே அணுகியிருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். கீழ்கோர்ட்டின் தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்வது ஹைகோர்ட்டின் வேலை அல்ல. முழுமையாக விசாரித்திருக்க வேண்டும். அது அப்பீல் கோர்ட்டின் கடமை. எனவே சென்னை ஹைகோர்ட் மீண்டும் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறோம். இந்த மாதிரி பிரிவி கவுன்சில் தீர்ப்பு கூறியது. பட்டு போன மரம் தளிர்த்தது போல பிரிவி கவுன்சில் தீர்ப்பு அமைஞ்சது. நீதி வெல்லும் என்ற நம்பிக்கை பாகவதற்கும் கிருஷ்ணனுக்கும் ஏற்பட்டது. பிரிவி கவுன்சில் உத்தரவை தொடர்ந்து பாகவதர் கிருஷ்ணன் அப்பீல் விசாரணை சென்னை ஹைகோர்ட்டில் மீண்டும் தொடங்கியது. பிரிவி கவுன்சில் உத்தரவுப்படி சென்னை ஹைகோர்ட்டில் இந்த அப்பீல் மது மீதான விசாரணை 1947 ஏப்ரல் மாதம் நடந்தது. நீதிபதிகள் ஹாப்பல், சகாபுதீன் ஆகிய இருவர் அடங்கிய பெஞ்ச் இந்த அப்பீலை விசாரித்தது. அந்த காலத்தில் கிரிமினல் வழக்குகளில் வாதாடுவதில் மிக புகழ்பெற்று விளங்கிய விஎல் எச்ராஜ் ஹைகோர்ட்டில் பாகவதர் கிருஷ்ணன் சார்பில் ஆஜராகி வாதாடினாங்க. அப்போ அவர் கூறுற ஏதாவது, இந்த வழக்கு ஆரம்பமாகி 2 வருஷங்கள் ஆகுது. ஜூரிக்கு வழக்கின் தன்மையை செஷன்ஸ் நீதிபதி எடுத்து கூறிய போது மனுதாரர்கள் இருவரும், அதாவது பாகவதர் கிருஷ்ணன் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக காரணங்களை விரிவாக விளக்கி கூறியுள்ளார். ஆனாலும் ஜூரிகள் 9 பேர், அது 6 பேர் இவர்களை குற்றவாளிகள் என்று கூறியிருக்காங்க. மெஜாரிட்டி முடிவை நீதிபதி ஏற்று தண்டனை விடுத்துள்ளார். இந்த வழக்கை மறு விசாரணை செய்யும்படி பிரிவி கவுன்சில் உத்தரவு போட்டிருக்கு. அதனால் இப்போது விசாரணை நடைபெறுது. சாட்சியங்களின் அடிப்படையில் தண்டனை சரியா தவறா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். லக்ஷ்மிகாந்தன் கொலை செய்வதற்கு 1000 பக்கமுள்ள சாட்சியங்களில் ஒரு இடத்தில் கூட நவம்பர் 8 மனுதாரர்கள் பாகவதர் கிருஷ்ணன் என்ன செய்தார்கள் என்று கூறப்படவே இல்லை. வக்கீல்களும் செஷன்ஸ் நீதிபதியும் இதை கவனிக்க தவறவிட்டனர். இந்த ஒரு விஷயத்தை வைத்து மனுதாரர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் வாதாட முடியும். ஆனால் நான் அவ்விதம் செய்யப்போவதில்லை. ஜெயானந்தன் சாட்சியத்தை ஆதாரமாக கொண்டு சதியை நிரூபிக்க போலீஸ் தரப்பில் முயற்சி செய்யப்பட்டது. அப்ரூவர் ஜெயானந்தன் 5 அல்லது 6 வாக்குமூலங்கள் கொடுத்திருப்பதாகவும் அவைகளில் சில ஒப்புக்கொள்ளக்கூடியவை அல்ல என்றும் செஷன்ஸ் நீதிபதி கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாகவோ சம்பவம் குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என்று ஒருவர் தனது முதல் வாக்குமூலத்தில் கூறினார். அப்ரூவர் ஜெயானந்தன் டிசம்பர் 11 கைது செய்யப்பட்டு 15 வரை போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டு நாகலிங்கம் என்பவருடன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கொண்டு போகப்பட்டார். சம்பவம் குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என்று அவர் வாக்குமூலம் கொடுத்தார். அங்கிருந்து ஜெயிலுக்கு கொண்டு போகப்பட்டார். எல்லா சம்பிரதாயங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் விரோதமாக ஜெயானந்தன் மீண்டும் போலீஸ் பாதுகாப்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதை செஷன்ஸ் நீதிபதி கண்டித்துள்ளார். வேறு சிறைக்கு மாற்றப்பட்டால் வாக்குமூலம் அளிப்பதாக ஜெயானந்தன் சொன்னதால் அவர் சைதாப்பேட்டை சிறைக்கு மாற்றப்பட்டார். அங்கிருந்து பிரதம மாகாண மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எழுதிய கடிதத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் கொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அது சாட்சியமாக அனுமதிக்கக்கூடியது அல்ல. நாகலிங்கம் தன்னை பார்த்து முறைத்தார் என்றும் அவர் தன்னை கொலை செய்தார் என்றும் அஞ்சியதால் அந்த சமயத்தில் வாக்குமூலம் கொடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். எந்த சமயத்திலும் எதை வேண்டுமானாலும் சொல்லக்கூடியவர் ஜெயானந்தன் என்பதை நிரூபிக்க அந்த ஒரு வாக்குமூலமே போதுமானது. போலீசாரால் தன் மகன் சரிவர நடத்தப்படவில்லை என்று ஜெயானந்தன் தாயார்
மனு கொடுத்திருப்பதை இந்த சமயத்தில் கவனிக்க வேண்டும். முதல் வாக்கு மூலம் கடைசி வாக்கு மூலம் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லிவிட்டு அதன் மத்தியில் உள்ள வாக்கு மூலங்களை தனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறிய ஜெயானந்தன் வாக்கு மூலம் அதன் அடிப்படையில் தண்டனை விதிப்பது நியாயமா என்று கேட்கிறோம். மனுதாரர்களுக்கு அதாவது பாகவதர் கிருஷ்ணனுக்கு விரோதமாக ஜெயானந்தின் வாக்கு மூலம் ஒன்றுதான் சாட்சியாக இருக்கிறது. ஜெயானந்தன் ஒரு பொய்யன் என்ற போலீஸ் தரப்பினர் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பினர் நீதிபதி ஆகிய அனைவருமே ஒரே மாதிரி கருத்து தெரிவித்துள்ளனர். அப்படிப்பட்ட பொய்யனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்கலாமா? அந்த சாட்சியத்தை ஆதரிக்கும் வேறு சாட்சியமும் கிடையாது. அத்தகைய சாட்சியத்தின் அடிப்படையில் தண்டனை விதிப்பது ஆபத்தாகும் என்று செஷன்ஸ் நீதிபதி சொல்லியிருப்பதை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அதனால இந்த தீர்ப்பை மாற்றி சரியான தீர்ப்பு வழங்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன்னு ஏத்திராஜ் சொன்னார். அடுத்து இந்த வழக்கில் என்ன ஆச்சு இதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதாங்கன்.